நடைபெற இருக்கின்ற ஈரோடு சட்டமன்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் சம்பந்தமாக பல்வேறு முறைகேடுகள் அங்கே நடைபெற்றிருக்கிறது. அந்த முறைகேடுகளையும் தவறுகளையும் சுட்டிக்காட்டி இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு புகார் மனு கொடுத்துருக்கிறோம். இந்த புகார் மனுவில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியுடைய மொத்த வாக்காளர்கள் 226,000 பேர். இன்றைக்கு 1/1/2023 தேதியை கணக்கில் வைத்து புதிதாக வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்த இறந்த உடனே 6 மாத காலத்திற்குள் தேர்தல் நடத்தலாம் என்று கால அவகாசம் இருந்தும் அவர் இறந்த 15 நாட்களுக்குள்ளாகவே அவசர அவசரமாக இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருக்கின்ற தேர்தல் மாநில தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியலை முறையாக சரியாக பார்த்தார்களா என்றால் இல்லை. தேர்தல் ஆணையத்திற்கு அங்கே தேர்தல் நடத்தலாம் முறையாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டிய கடமை மாநில தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது, சொல்லப்படவில்லை. அந்த வாக்காளர் பட்டியல் எங்களுக்கு கொடுக்கப்பட்டு இப்போ இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கின்ற 238 பூத்துகள் இருக்கிறது. அந்த 238 பூத்துகளுக்கும் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று கொடுத்த வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கப்பட்டதில் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றிருக்கிறது. மிகப்பெரிய முறைகேடுகள் அந்த வாக்காளர் பட்டியலில் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மொத்தம் இருக்கிற வாக்காளர் பட்டியலிலே 1/4 பகுதி வாக்காளர்கள் அந்த தொகுதியிலே இல்லை. வாக்காளர் பட்டியலிலே இடம்பெற்றிருக்கின்ற அந்த வாக்காளர்கள் அந்த தொகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த குடியிருப்பு எண்ணிலே குடியிருக்கவில்லை. 1/4 பகுதி என்றால் கிட்டத்தட்ட 45,000-50,000 வாக்காளர்கள் அந்த தொகுதியிலே தற்போது இல்லை. இது ஒன்று. இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்றால் முறைகேடு. குற்றச்சாட்டு இல்லை, மிகப்பெரிய முறைகேடை அந்த மாவட்ட தேர்தல் அலுவலர், மாவட்ட தேர்தல் அலுவலர் என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர், அவருடைய மேற்பார்வையின்படிதான் இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் இருக்கிற தற்போது இருக்கிற தேர்தல் நடத்துகிற அதிகாரி தான் அந்த தேர்தல் வாக்காளர் பட்டியல் சேர்க்கக்கூடிய அதிகாரியாகவும் செயல்பட்டிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட வேண்டுமென்றால், நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் ஒரு 6 பூத்துகளே நடைபெற்றிருக்கிற முறைகேடுகளை நாங்கள் தொகுத்து கொடுத்திருக்கிறோம். அந்த 6 தொகுதியிலே ஒரு பூத்தில் 236 என்னுடைய பூத், அது ரயில்வே காலனி. அங்கு இருக்கின்ற மொத்த வாக்காளர்கள் 270 வாக்காளர்கள், இருக்கிற மொத்த வீடுகள் 239 வீடு. 239 வீட்டு விலாசத்திலே இருக்கின்ற வாக்காளருடைய எண்ணிக்கை 670. அங்கே நாங்கள் நேரடியே சென்று கள ஆய்வு செய்யப்பட்ட போது இருந்த வீடுடைய எண்ணிக்கை 49 வீடுகள், மீதி இருக்கின்ற வீடுகள் முழுமையாக இடிக்கப்பட்டிருக்கிறது இல்லை பகுதியாக இடிக்கப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கிற 518 வாக்காளர்கள் இல்லை. வாக்காளர் பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்காளர்கள் அங்கே அந்த குடியிருப்பு சொல்லப்பட்டிருக்கிற விலாசம் அங்கே வீடு இல்லை. அந்த வீடு இடிக்கப்பட்டிருக்கிறது இல்லை பகுதியாக இடிக்கப்பட்டிருக்கிறது, வாக்காளருக்கான குடியிருப்பே இல்லை. இது தெரியாமல் செய்யப்பட்ட தவறில்லை. தெரிந்தே மாவட்ட நிர்வாகம், மாவட்ட தேர்தல் அலுவலர் இதை செய்திருக்கிறார். ஏனென்றால் அந்த குடியிருப்புகள் பல ஆண்டு காலத்துக்கு முன்னாலேயே வருவாய்த்துறையால் இடிக்கப்பட்டது, முழுமையாக இடிக்கப்பட்டு அவர்கள் மறுகுடியமைப்பு பல்வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள். தெரிந்திருந்தும் இதை தெரிந்தே இந்த தவறை தேர்தல் அலுவலர் செய்திருக்கிறார். 518 ஓட்டுகளுக்கு அங்கே குடியிருப்பு இல்லை, குற்றச்சாட்டு. மற்றது அனைத்து பூத்துகளிலும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்காளர்களே
நான்கில் ஒரு பகுதி வாக்காளர்கள் குடியிருப்பிலே இல்லை, எங்கிருக்கிறார்கள் என்றும் தெரியவில்லை. அதேபோன்று ஒவ்வொரு பூத்திலையும் குறைந்தபட்சம் 15-30 வாக்காளர் வரை இறந்திருக்கிறார்கள். இறந்த வாக்காளர்களை நீக்கப்படவில்லை. அப்படி கணக்கெடுக்கப்பட்டால் 5000 வாக்குகளுக்கு மேல் இறந்த வாக்காளர்கள் இந்த வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படவில்லை. மூன்றாவது, பல இடங்களிலே ஒரு பெயர் பல இடத்திலே அந்த பெயர் டபுள் என்ட்ரியாக இருக்கிறது, வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. இப்படி வாக்காளர் பட்டியலிலே விலாசம் கொடுக்கப்பட்ட இடத்திலே வாக்காளர்கள் குடியிருக்கவில்லை, வாக்காளர் பட்டியலிலே வாக்காளர் பெயர் இருக்கிறது, விலாசம் இருக்கிறது, கலாயிலே அந்த விலாசம் அந்த குடியிருப்பே இல்லை, இறந்தவர் பெயர் பல இடத்திலே நீக்கப்படவில்லை, வாக்காளர் பெயர் இரண்டு இடத்திற்கு மீண்டும் மீண்டும் அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி மோசடியாக இன்றைக்கு இந்த வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. திட்டமிட்டு நடைபெறுகிற எதிர்கால தேர்தலை முன்னிட்டு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சொல்லுகின்ற செயல்களை செய்கின்ற அதிகாரிகளாக இன்றைக்கு தேர்தல் அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நேர்மையாக இந்த தேர்தல் நடைபெறாது. இந்த தேர்தல் இந்த முறைகேடான வாக்காளர் பட்டியலை வைத்து நடத்தினால் ஏற்கனவே வந்த எங்களுக்கு வந்திருக்கிற புகாரின்படி ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி இந்த 40,000 வாக்காளருக்கு மேல் பட்டியலில் இருப்பவர்கள் தொகுதியில் இல்லாதவர்களுடைய அடையாள அட்டையை பெற்று குண்டர்களை வைத்து திமுகவுடைய தொண்டர்களையும் குண்டர்களையும் வைத்து வாக்குப்பதிவை செய்வதாக இன்றைக்கு தகவல் வெளியாகியுள்ளது. ஆக இப்படிப்பட்ட நிலையிலே இந்த தேர்தல் நடந்தால் அது ஒரு நியாயமான தேர்தலாக இருக்காது என்பதாலே இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு இந்த புகார் முனையை கொடுத்து இதன் மீது உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். தவறிழித்த அந்த தேர்தல் அலுவலர் மீது நடவடிக்கை எடுத்து நேர்மையான சுதந்திரமான ஒரு தேர்தல் அலுவலரை நியமிக்கப்பட வேண்டும். நியாயமான தேர்தல் நடைபெற வேண்டுமென்றால் இந்த வாக்காளர் பட்டியலை முழுமையாக சரிபார்க்கப்பட வேண்டும். தொகுதியிலே இல்லாத வாக்காளர்களை அதை நீக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு அந்த பூட் ஸ்லிப் வழங்கப்படக்கூடாது. குறிப்பாக அந்த ப்ளூட் ஸ்லிப் வழங்குகின்ற பணியை ஒவ்வொரு பூத்திலையும் தேர்தல் ஆணையமே தேர்தல் அலுவலரை நியமனம் செய்து இப்படி வெளியூர் சென்றிருக்கின்ற யாராவது இருந்து வந்து கேட்டால் அவருடைய அடையாள அட்டையை வாங்கி சரிபார்த்து தான் அந்த பூட் ஸ்லிப்பை வழங்கப்பட வேண்டும். மற்றொன்று, இறுதியாக அவர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்க வந்தால் யாராக இருந்தாலும் அந்த தொகுதியில் இருக்கின்ற யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த அடையாள அட்டையை காண்பித்த பிறகு சரிபார்த்த பிறகுதான் வாக்களிக்க அனுமதிக்கப்பட வேண்டும். இது எல்லாத்தையும் விட இன்றைக்கு ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் அராஜக அரசு காவல்துறையை வைத்து கொண்டு இன்றைக்கு குண்டர்களை வைத்து கொண்டு தன்னுடைய காவல்துறை ஏவல்துறையாக இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவல்துறையை நம்ப முடியாது, நம்பி தேர்தலை எதிர்கொள்ள முடியாது. ஆகவே ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை முழுக்க முழுக்க முழுமையாக மத்திய காவல்படையினுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பாட்டிலே கொண்டு வரப்பட வேண்டும், இதை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அந்த ஒவ்வொரு பூத்தையும் அந்த மத்திய காவல்படை என்ற சிஆர்பியை நியமித்து அவருடைய கட்டுப்பாட்டிலே கொண்டு வர வேண்டும். ஆகவே முறையான நியாயமான தேர்தல் நடைபெற வேண்டுமென்றால் உடனடியாக இந்த வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும், தொகுதி இல்லாத பெயர்களை நீக்கப்பட வேண்டும், இறந்த வாக்காளர்களை நீக்கப்பட வேண்டும், இரண்டு பேர் இடத்தில் இருக்கின்ற அந்த வாக்காளர் பெயரை நீக்கப்பட வேண்டும். இது எல்லாம் சரிபார்த்து முறையான வாக்காளர் பட்டியலை திருத்தி வெளியிட்டு முறையான தேர்தல் நடத்த வேண்டும். தேர்தலர்கள் நியாயமான சுதந்திரமான மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு அதிகாரியை தேர்தல் ஆணையமே நேரடியாக நியமனம் செய்ய வேண்டும். மாநில காவல்துறையுடைய கட்டுப்பாட்டிலே இருந்து முழுமையாக நீக்கப்பட வேண்டும். மத்திய காவல்படை சிஆர்பிஎஃப் நியமிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தேர்தல் ஆணையத்திலே புகார் அளித்திருக்கிறோம். இதை தேர்தல் ஆணையம் தேர்தல் மாவட்ட தேர்தல் அலுவலர் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவராகவே தன்னிச்சையாக இதுமேல் நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும்.
நாங்கள் சொல்லியும் இதுவரை இந்த நடவடிக்கை எடுக்கவில்லை, மாநில தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை நாங்கள் தேர்தல் ஆணையமா இந்திய தேர்தல் ஆணையத்துடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அவர்கள் இதை நாங்கள் கண்டிப்பாக, இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு, நாங்கள் இதை கவனத்தை செலுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்னும் சில தகவல்களை கேட்டிருக்கிறார்கள், அதையும் நாங்கள் முறையாக அந்த தகவல் அனைத்தையும் தொகுத்து 2 நாட்களில் வழங்குவதாக தெரிவித்திருக்கிறோம். நாங்கள் நடவடிக்கை எடுப்பதாக தேர்தல் ஆணையம் உறுதியளித்திருக்கிறது. இப்போ வந்தது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் நடைபெறுகின்ற முறைகேடுகளை சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கு நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம். அதுதான்.